இரவு பகாவட்டில் கூட இருந்தால் கெத்து பெற வைக்கிற காரணம் அதெல்லாம் காவிரி தினமும் இரவு பீஜ சுவாமியில் நான் போய் சரி சாரணும் அப்படி எல்லா பாகங்களையும் சொன்னேன். இந்த கேரட் வகை வகை நான் பிக்கியான சாமானிய முகுது மட்டுமே இதில் மீட்டை இருந்தால் சோசியிட்டு வட அகில் இவகையும் உஷ்ணத்தையும் செல்சர்ஷுக்கு பகலவு விஸ் அத்திர பாவத்திர பிரதேசங்கள் கேரட் போகி சொந்தட்ட வகாக்கிறது அப்படி பொருவாங்க. இவனால் இது எந்த சுன்சீட்டோட பாலசா மத்தியம் பிரதேஷோட சார்த்துக்கோ கேரட் வகாக்கிறாட்டு புழுவாங்க. கேரட் வகாவ சொந்தா காபனிக்கு திரவை பகுல அடங்கு வெளியிலோ பசக்தவாய் உச்சித்த வேணும் சேமிட்டம் கருவருவரு துறவைன்னு முதல் கேரட் அல அப்படி கண் எத்தனை அழகியோட ஆகாரத்தை சாஞ்சது மூலாக்கு இன்சா ஏக பகிர்ந்துட்டு இடுத்து இருந்தோன்னு லங்காவை தங்கில ரத்துக்காக போட்டு சொல்லி பசல் கேரட் வகையின் வகாக்கிறான்னு கூட ரத்னபுரி தீங்கு ரத்துக்காக போட்டு சொல்லி பசல் ஹெக்டேர் ஏக்கட்டு கேஜி கிலோகிராம் அதரக்கு திரும்பினாய் பிரபேத ரசக் பிரபேத பில்பத கதாக்கிறான்னு கூட நியூ குரோடாக்கிற விசேஷக்தினும் மிக எல்லாம் மாச துணு துணகமாக திரத்தி அசான்ல பாகன் போவாங்க. சிலிண்டராக்கார் ஹெடாக்தின அல தது தெம்பிரி பாட்டாக காணும் தனட்டு உடற்ற பிரதேசங்கள் கோயின்னத்தில் தாம ஜனப்பிரிய நியூ குரோடாச்சு ஆலய மே வருகை உடற்ற பின்பு பகத்திரட்டு பிரதேசங்கள் துவாகாக்கரன் அப்படி புலுவன் இது அமர்ந்து லங்க கேரட் கீழ் கத்தினோ குஷிகாம தெப்பாத்தமையின் தூமகின் நிர்தேசத்து கேரட் பிரபேக்கணும் மே பிரபேதை பீஜ தேசிய நிஷ்பாதனை கரன்னு புலுவன் மாச தெகாவாரம் மேக மே விஷய லங்காவோட தேங்க அப்படி தீன கோவிட் வசக்கிற வியாப்திக்கு மாச திகமாக துணுக்குது அசனுக பாகன்னு அதிக வருஷா காலை போவோம் சுப்பஹே திலீப ஒன்றின் கலகி ஊரங்க மாறிட்டு பிரதிரோதி கோணாக்கார ஹெடக்க தீனு கெரட் முல திகின் சென்டிமீட்டர் தொலகாக் பாலா கத்துறனு காப்பாட்டு தமிழ் பாட்டாக்கான ஈட அமர்ந்திருப்ப டெராகோட்டா மெக்மா ஃபயர்வேஸ் டிஆர்ஐ 083 சிஆர்எஸ் 042 ரேஸ் ரெக்ஸ் ஹெர்க்குலிஸ் ஆகி தவறுகள் தோடு தரகு தீரும் பவான் பானேதி கேரட் வகா சொதா முதி பிம சகசா கண்ணுட அவசியாய் சென்டிமீட்டர் விஸ்ஸ திக கம்புருட சேசாமின் கெட்டி மென் பச சிம்ம பச சகசா கண்டோலி மீட்டராக பமன பலல பார்த்தி ஹதா கணிம மகின் வகா நடத்து விசுருதிரி கருகிறேன் போடுவான் முள் ஹொந்தின் வரதனையும் சொதா மிக உபகாரி வினோம் ஜலைய பெசையான பரதி சென்டிமீட்டர் தகாயக் பகலாக பவன் உசிச்ச மீட்ரக் பமன பலன பார்த்தி பகதாக துவாரணி பார்த்து திகாக்கத்திர பார்த்து சென்டிமீட்டர் திகாய் கேரட் பீஜ எக்கவாரமும் பார்த்துல ஒப்புறான்னு டோனி முக்கது மே வகாவை அழகாக திகம்கிறான்னு போடுவாங்க கோமுனா ஜலச விமசா அனைத்து பாசகம் பண்ணுவோம் மகாயோக்கிய வினவம் கேரட் பீட்டு தெக்ஷேற்றி வஃபுரான் புலம் ஆக்கார திக்கட்டு உஷ்பாத்து பல விசுவாகாரம் என்ன போடுவாங்க எஹமன் நித்தன் பேல் கிரமேட்டு என்ன போடுவாங்க பீஜ பலவேல சத்தி துணு ஹத்தரகிங் பல துணி கிரீம் அவசாய் ஏகே அடுதேங்க சத்தி அடகதி படிப்புறத்தின் பல ஐங்கிறோம் சத்தி அடகதி நீங்கள் படத்துக்கு சே பல துணிக்கிறோம் பேல் கிரமேட்டு பீஜ பெரியும் மகன் பல துணி கிரீம் சக வகாவை நடுத்து கிரீம் இத்தாம ஒதின்கிறான்னு போடுவாங்க ஏ வகையும் விசுவஹரி முகமேட்டு படம் பேலிட்டு பீஜ தேவ மகன் சீர பணக்கு திரும்பிட்டு பீஜ திருக்கிறான்னு மே வகை காலகைக்கு வாட்டினோம் இன்சா அப்புறனைக்கே இது பீஜ ஹாடியுனுக்கு வெடி இன்சா பீஜ பீட்டவரனு கிளப்பி விடுவோம் கேரட் கிளப்பி ஏ வகையும் நியமித்தப்பமான கம்புருக்கிட்ட பீஜ வெட்டின இந்த ஏகாக்கார பலையுமாக கண்ண போடுவாங்க ஏகாக்கார கேரட்டில் சார் நடத்தப்பட்டு லபாக கண்ணட்ட பொருவான் கபத்து வினவான் காபனிக்கு போகிற தமாதிரி சொதுசும்மா வெண்ணு கவர்த்தி வகாக்கிறனோட முதன் திரு கொம்போரோ கொம்போஸ் போகிற ஹெக்டேருக்கிட்ட தொந்தாக இருக்கிற விதகத்து வருவான் ரசாயனிக்கு போகிறனா மிகமா இல்லைங்க மூலிக்கு போகிற விதி கேட்டால் திருத்த சுபோஸ் பேட் ஹெக்டேருக்கு பேசி தேவாங்கி சீட்ட வந்து சாத்தி துணுக்கிங் யூரியா கிலோ கேம் பனசு பாகும் இப்போ ஹெக்டேருக்கிட்ட கேர்னு மியூரிட்டு பட்டாஷ் கிலோகிராம் தீஸ்துனாய் ஹீட்டோல சாத்தி ஹாயக்கதி யூரியா கிலோ அசூதி கேஷம் பஹாய் எவரிட்டு பட்டாஷ் அடுத்த லட்சம் பஹாய் சீட்டோல சாத்தி அட்டக்கதி யூரியா கிலோ கிலோகிராம் அசூதி கேஷம் பஹாய் எவரிட்டு பட்டாஷ் அடுத்த லட்சம் பஹாய்
සති තමයක තිවර කිලෝග්‍රෑම්ක 10යි මරුන් පොටෑෂ් 85යි. ඊළඟට කැරට් වගාවේ ජල අවශ්‍යතාව බෝගේ වර්ධනයට වෙනස් වෙනවා. මුළු වග කාලේ පුරාම හොඳ ජල සැපයීමක් ලබා දීම රසවත් වෙන්නේ. පස විටින් විට තෙත් වීමට සහ තදින් විලීමට භාජනය වෙන කැරට් අලේ පැලෙන්න පුළුවන්. ඒ වගේම චිතපණි වැඩි වුණු අල කුණු වෙන්න පුළුවන්. ඒ නිසා මේක මිත්‍රපුරුනි ජල කලමනාකරණය ඉතා වැදගත්. අතින් වල ලිම්බු වර්ණාශෝ භාවිතය කරන්න පුළුවන්. මතුපිට පොහොර දාන්න කලින් වල් පැහැර වල් නෙල්ල තමයි කරන්න ඕනි. විෂම ගාවදී වර්ණාශෝ පාවිච්චි කර යුතු වෙන්නේ නැහැ. ගෙවත්ති වර්ණාශෝ පාවිච්චි කරන්න අවශ්‍ය වෙන්නේ නැහැ. ලෙඩ ත්‍රා තියෙනවා. ලෙඩ තමයි භයානක විපත. මේ තත්ත්වය තුළ ලෙඩ හැතිවීමේ වේදනාව භුක්ති විඳින සිද්ධ වෙනවා අපිට. පත්‍ර අංගමාරය, ඒ කියන්නේ මේරු කොළවල කළු පාට කළුදුරු පාට නිසි හැඩයක් නැති ලව ඇති වෙනවා. ලව පාටේට කහ පාට දාර කහ පාටයි මැද කළු පාටයි හැඩයක් නැහැ. ආර්ද්‍රතාවය වැඩි වැස්ස තියෙන කාලවලදී මේ ලෙඩේ වේගයෙන් ව්‍යාප්ත වෙනවා. ඉතින් නිර්දේශ දෙලි නාශකය දන්න ඒක තමයි වැදගත් වෙන්නේ. ඊළඟට බැක්ටීරියා කුඩු වේම කැරට් අලේ බාහිරින් සිදුන හානි නිසා මේ රෝගකාරක අලේට ඇතුල් වෙලා අලේ කුණු වෙලා යනවා. කකින් අර සෙවල 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 වගේ ගතියක් වලා ගන්න පුළුවන්. ඒ නිසා සෑහෙන සැලකිලිමත් වෙන්න ඕනේ. මේ මේ අනික දැන් මේ මේ තියෙන අල හොඳ අලත් එක මිශ්‍ර කරගත් හොඳ වෙන්නේ නැහැ. pH අගේ හොඳට ඊළඟට කබල් රෝගය කියන එකක් තියෙනවා. pH අගේ හරියට පාවිච්චි කරලා පාලනය කරගන්න පුළුවන්. ඊළඟට කියත් පලිබෝධ ගැන කතා කරනකොට ඉතාම හඬවන කාරණේ තමයි කියත් පරමෝදුර. කුඩා පැලවදීදී තමයි මේ පැල කපල දාන්නේ. හානි වළක්ව ගන්න වගාවට සති 6ක් පවන වනතුරු වගාව හොඳට පරීක්ෂා කරලා කෘමිනාශක තිබ්බොත් එහෙම මේ කියත් පරමෝ කෘමිනාශක දාන්න. අපිට කැරක්ටර්ල තිබෙනවා විවිධ තොරතුරු පිළිබඳව කතා කරන්න හැකියාව ලැබෙනවා. එකම මූල ගැටි වටපඩුවට ඉන්නව අලවලට තමයි හානි කරන්නේ. හානි වුණාට පස්සේ අලවල ගැට වගේ ලක්ෂණ පෙන්නුම් කරනවා. ශාකයේ මුල් වර්ධනය වන අවධියේදී හානි ඇති වුණාට පස්සේ බෙදුරු විකෘති අල දකින්න පුළුවන්. පාණය සඳහා හොඳින් පස පෙරලා හිරුවලියට විරුද්ධ කිරීම වැදගත්. භෝග මාරුව සිද්ධ කරන්න බීජ වපුරන්නට සතියකට කලින් කුකුල් පෝර හෙක්ටයාරගෙන ටොන් 10ක් වගන වෙදන්න පුළුවන්. ඊට අමතරව දළඹුවන්, මයිටාවන්, කුඩිත්තන්, වේයන් මේ වගේ විස සහිත සතුන්ට වේදනාකාරී තත්ත්ව කැරට් වලට ඇති කරනවා. විශේෂයෙන්ම අසරු නෙලීම සහ පසවසරු තාක්ෂණය කියන කාරණාව ඉතාමත් රසවත් වෙනවා. කැරට් වගාවට දවස් 85ත් 100 පමණ වෙනකොට අසරු නෙලා ගන්නට ඕනේ. වැඩි කාලයක වගාව ක්ෂේත්‍රයේ තැබීම මගින් අල පැලීම මෙන්ම කුඩා මුල් හට ගැනීමත් නිසා වෙනද පොළ වටිනාකම අඩු වෙනවා. ඉතාම හොඳින් නඩත්තු කළ දෙමුහුණ වන වගාවකින් හෙක්ටයාරයකට මෙට්‍රික් ටන් 30-35 වැඩි අසරණක් මෙන්ම දෙමුහුණ ප්‍රභේද වගා කිරීම හෙක්ටයාරයකට ටොන් 50-60 වගේ අසරණ ගන්නට පුළුවන්. කැරට් අල ගැලවීමෙන් පස්සේ ඉරලීරන ආවරණය නොවන විදිහට සෙවනේ තියන්න. කොළ කපලා ඉවත් කළ කැරට් අල ගෝණිවල හරි ප්ලාස්ටික් ඇසුරුපොළ හරි අසර වෙනද කොට යවන්නට වෙනවා. අවශ්‍යතාව වනු ක්ලෝරින් මිශ්‍ර පිරිසු ජලයේ සෝදා තෙතුමනේ අවමුණාට පස්සේ අලේ ප්‍රමාණය අනුව ශ්‍රේණිගත කරන්න පුළුවන්. දැන් අලේ සයිස් එක අනුවට මේක කරන්න ඕනේ. විශේෂයෙන්ම ඉරේලියට නිරාවරණය වෙනවා, තල වේලනවා, තැම්බෙනවා. ඒ නිසා ඒක වළක්ව ගන්න කියලා ඔබට මතක් කරන්න ඕනේ. ඉතින් ඔය විදිහට කැරට් වගා කර කොරසය වගා කරන්න ඔබට අපි ආරාධනා කරනවා. එළවලු වගාවට ලොකු උනන්දුවක් තිබෙනවා කියන කාරණේ ලංකාවේ හැම තැනම එළවලු බීජ සොයමින් අපි සැරිසරන අපිට ලබා දෙන ලිස් වෙන්නේ. මේ කැරට් වගාව කියන එක කියන්නේ සාමාන්‍යයෙන් මුහුදු මට්ටමේ ඉඳලා මීට 1900ට වඩා ඉහළ, ඒ වගේම උෂ්ණත්වය සෙල්සියස් අංශක 15-20 අතර පවතින ප්‍රදේශවල කැරට් බෝගේ හොඳට වගා කරන්න ඔබට පුළුවන්. එහෙනම් මේ 1900ට වඩා පහළ සහ මධ්‍යම ප්‍රදේශවල සාර්ථකව කැරට් වගා කරන්න පුළුවන්.
කැරට් වගාව සඳහා කාබනික ද්‍රව්‍ය බහුලව අඩංගු වැලි ලෝහ පසක් තමයි උචිත වෙන්නේ. සෑම විටම ගල් වර්ගවලින් තොර වෙන්න ඕනේ. මොකද කැරට් අල අපි ගන්න ඇතුම අල කියවට ආහාර සංචිත මුලක්. ඒක නිසා ඒක බහින්නට ඉඩ තියෙන්න ඕනේ. ලංකාවේ දන්පැන රතුකා පොටසලික් පස්සල කැරට් හොඳින් වගා කරන්න පුළුවන්. රත්නපුරේ තියෙන රතුකා පොටසලික් පස හෙක්ටයාර් එකට 3 කිලෝග්‍රෑම් 4ක් විතර වුණා.